வணக்கம். நேற்று ஜெயக்குமார் வந்து செய்தியாளர்களை வாலண்டியாக வர சொல்லி பேசியிருக்கிறார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் சரி, ஒரு தீர்ப்பு அவருக்கு சாதகமாக வந்துச்சுன்னா உடனே ஜெயக்குமாரை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னா அவர் ஸ்டைலில் அவர் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பார், மணிக்கணக்காக பேசுவார், என்ன சொல்கிறீங்க அப்படின்னே கேட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பார். நேற்று பார்த்திங்கன்னா செய்தியாளராக அவர் வாலண்டியாக கூப்பிட்டு சந்திச்சு பேசுகிறார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு தரமான சம்பவத்தை அமைச்சர் உதயநிதி பண்ணிவிட்டார். மயிலாடுதுறையில் திமுக இளைஞரணி கூட்டம் நடந்தது. அதில் வந்து அவர் பேசுனது உண்மைதான். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மாநாடுங்கிற பேரில் மதுரையில் ஒரு விஷயத்தை நடத்துனாங்க, அது மாநாடே கிடையாது, அந்த மாநாட்டுக்கு மகளிரணியர் கும்பலே வரல, வந்த பெண்களையுமே கடத்திட்டாங்க. ஒருத்தர் வந்து நாகர்கோவிலில் அவர் போய் அவர் கணவர் வந்து போலீஸில் புகார் கொடுத்துருக்கிறாரு, இது மாதிரி என் மனைவி மாநாட்டுக்கு போனவங்கள காணா ஒரு நிர்வாகி தூக்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. அது உண்மையான சம்பவம் தான். ஆனால் மாநாட்டுக்கு பொறுப்பு யார்? ஜெயக்குமார் வந்து தான் கடத்தியிருக்கிறாரு, அவர்கிட்ட தான் முதல் போலீஸ் விசாரிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஒரு நக்கலுக்காக ஒரு பேச்சு பேசிட்டார். இது ஜெயக்குமாருக்கு பயங்கர கொந்தளிப்பாயிடுச்சு. எப்படி ஒரு கட்சியில் வந்து ஒரு மூத்த அமைச்சர் நான், மூத்த முன்னாள் அமைச்சர் நான், மூத்த நிர்வாகி வேற, இப்படிப்பட்ட எண்ணெயை வந்து இவ்வளோ கேவலப்படுத்தலாமா அப்படின்னா அவ்வளோ கேவலப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தமே. உதயநிதி பேசுகிறாரு அப்படின்னா அவர் பாட்டு பேசிட்டு போகிறார். உதயநிதி தான் வந்து ஜெயக்குமாரை வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறார். உடனே அவர் என்ன பதிலடி கொடுக்குறாரு? உதயநிதி தரம் தளர்ந்து பேசுகிறது கொஞ்சம் கூட எங்களுக்கு பிடிக்கல, கொஞ்சம் நாக்கை கண்டித்து பேசணும், நாக்கை அடக்கி பேசணும், இல்லை அப்படின்னா நாங்கள் உங்கள் அப்பாவை பற்றி பேசுவோம், உங்கள் தாத்தாவை பற்றி பேசுவோம், ஏன் உன்னையை பற்றி கூட பேசுவோம், பால் டயல் குடித்ததெல்லாம் நாங்கள் பேச வேண்டி வரோம், முத உங்கள் முதுகை வந்து திரும்பி பாருங்கள், நார் அடிச்சிடுவோம், நாங்கள்லாம் சாதாரணப்பட்ட ஆளா ரொம்ப கொந்தளிப்பில் இருக்கிறோம், நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா ஏடோ கூடமாக நாங்கள் அப்படியே வந்து டபுள் மடங்காக வந்து பயங்கரமாக பேசிடுவோம், பார்த்துக்கோ உதயநிதி ஜாக்கிரதையார் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் உதயநிதியை பார்த்து மிரட்டி விட்டுருக்கிறாரு. இதை பார்த்துன்னு உதயநிதி வந்து அப்படியே மிரண்டு பம்மிட்டார். ஐயோ பாவம்ப்பா, வட சென்னையில் பெரிய பாக்ஸர்ப்பா அவர், அவரை பற்றிலாம் யாருக்குமே தெரியாதா, அப்படிப்பட்டவரை போய் நம்ம உசுப்பேத்திட்டோமே, சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மாநாட்டுக்கு வந்த ஒரு பெண் நிர்வாகியே காணா, அது உண்மை தானே? அப்போ ஜெயக்குமார் மாநாட்டுக்கு பொறுப்பாளர், அவரை தானே போலீஸ் விசாரிக்கணும், யார் தூக்கிட்டு போனா அப்படிங்கிறத போலீஸ் விசாரிக்கணும். அது அதிமுக மகளிரணி பாடு, அது எடப்பாடியோட பாடு, என்னவோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஜாலியாக பேசின விஷயத்த ஜெயக்குமார் காண்டா எடுத்து சும்மா அப்படியே ரப்பன் டப்பாக பேசிக்கிட்டு இருந்தார். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அப்போ பேசும்போது என்ன சொல்கிறாரு, இப்போ எடப்பாடி பழனிசாமி கையில் கட்சி வந்துருச்சு, அவர் தான்ப்பா இனிமேல் போச்சுள்ளார், அதெல்லாம் நாங்கள் வந்து இனிமேல் நாங்கள் தனிச்சு தான், நாங்கள் மிகப்பெரிய மாபெரும் கூட்டணி அப்படி உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கார். சரி, அவர் உருவாக்குறாரு அப்படின்னா அங்கே கூட்டணிக்கு வர்றதுக்கு ஆள் வேணும்ல, ஆளே இல்லையே, அப்போ என்ன செய்வார்? இப்போ அந்த திமுக கட்சிக்குள்ளே இருக்கவங்களே அப்படியே கோர்க்க பார்க்குறாரு. திருமாவளவன் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறிடுவார். இன்னும் 8 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே பாருங்கள் அரசியலில் நிறைய மாற்றங்கள் வரும். திமுக கூட்டணியில் இருக்க பலர் வந்து வெளியேறி எங்கள் கூட்டணியில் எங்கள் கூட சேர்ந்து செயல்படுவாங்க. திருமாவளவன் வந்து விருப்பம் இல்லாமல் தான் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நாங்குநேரியில் நடந்த ஒரு மாணவன் மேல் நடந்த தாக்குதலுக்கு முதலமைச்சர் போய் நேரடியாக சந்தித்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது. இவருக்கு மட்டும் என்ன, வேங்கவயில் வந்து ஆதி திராவிட மக்கள் வந்து குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்து விட்டாங்க, இன்னும் அந்த ஸ்பாட்டுக்கு போகவே இல்லை திருமாவளவன். அவர் திருமாவளவன் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் நெருக்கத்தில் வந்து அவர் யார் கூட கூட்டணி இருக்காரோ அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆகிற மாதிரியே பேசிகிட்டே இருப்பார். அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா எனக்கு எம்பி பதவியெலாம் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கூட்டணியில் ஒட்டிக்கிட்டுலாம் இருக்கணும்னு ஆள் கிடையாது நான், எனக்கு வந்து எம்பி பதவி வந்து என் தலைமுடிக்கு சமம் அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் வந்து சுயேட்சையாக கூட கூட்டணி கட்சியோட சின்னத்தில் கூட நிற்கிறதுக்கு தயாராக தான் இருப்பார் அவர். நாளைக்கு திமுக கூட்டணியில் பாமக வந்துருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வெளியேறிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, வெளியேறுங்க, இங்கே வந்து அதிமுக பாஜகவோட தான் கூட்டணி வைக்கும், அப்போ சனாதனத்தை நாங்கள் வேறு இருப்போம்னு சொல்லிவிட்டு இப்போ அதிமுகவோட கூட்டணி வைப்பாரா? அங்கே பாமக வந்துச்சுன்னா நான் திமுக கூட்டணியோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவர் ஏற்கனவே பாமக வந்து நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லிட்டார். இப்போ எதுக்கு இந்த ட்ராமாவை திருமாவளவன் போடுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, தேவையே இல்லை. பாமக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டாங்க, திமுக கூட்டணியில் இல்லை அவங்க. அவங்க சொன்ன விஷயமே அவர் திருமாவளவன் புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறதே தெரியல. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, பாமக ஒருவேளை திமுக கூட்டணியில் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியேறிடுவோம், வெளியேறுங்க. அப்போ யாரோட கூட்டணி வைப்பீங்க, தனிச்சு போட்டி போட போகிறீங்களா, நாம் தமிழர் கட்சி மாதிரி தனிச்சு போட்டி போட போகிறீங்களா, போட்டி போடுங்க, நாம் தமிழர் கட்சி மாதிரி நீங்கள் போட்டி போட்டு தனியாக நின்று பாருங்கள், அப்போ உங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். அதை விட்டுட்டு இவர் வந்து நான் உடனே அப்படியே அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதிமுகவுக்கும் இவர் அட்வைஸ் பண்ணுறாரு, நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணியிலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபியோட கூட்டணியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியே வர நிலைமையிலேயே இப்போ இருக்கிறாரு. அவரை கொண்டு போய் எங்கேயாவது சிக்கலில் விடுறதுக்காக நம்ம முயற்சியில் இப்போ திருமாவளவனும் இறங்கிட்டார்.
இப்போ ஜெயக்குமார் வந்து நேற்று பேசின பேச்சில் உதயநிதி ஸ்டாலினை அவர் பங்கமாக கலாச்சி விட்டதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, ஜெயக்குமார் உதயநிதி நீ பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க, உங்கள் வண்டவாளத்தெல்லாம் நாங்கள் வந்து டபுள் மடங்கு எடுத்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிகிட்ருக்கார். இவர் பேர் கெட்டு போனது, ஜெயக்குமார் பேர் கெட்டு போனது எல்லாத்துக்கும் ஊர் உலகத்துக்கே நாரி போச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதயகுமார் இது ஜெயக்குமார் வந்து உதயநிதியை வந்து பேசுகிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. பழைய சம்பவங்களை வச்சு இவர் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்கிறார். சரி, இவருக்கு பிடிக்கல அப்படின்னா இப்போ எடப்பாடி டீமில் இவர் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அங்கே கூட்டணி வர்றதுக்கு எந்த கட்சியும் தயாரில்லை. இப்போ திமுக கூட்டணியும் உடைக்க போகிறாராம். திருமாவளவனை வந்து எப்படியே உசுப்பேத்தி திருமாவளவனை வெளியே கொண்டாந்து திருமாவளவனும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி வச்சா பெரிய அளவில் ஜெயிச்சுருவாங்களா? வட மாவட்டங்களில் பாமக இல்லாமல் எடப்பாடியால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயக்குமார் வந்து எதுக்கு இந்த விதாண்டவாத பேச்சு? பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குன்னு சொல்லிடுச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருக்குது. அப்படி இருக்கும்போது திருமாவளவனை எதுக்காக இங்கிட்டு கூப்பிட்றாரு? பாமக வெளியேற்றுனுங்கிறதுக்காக, வட மாவட்டங்களில் எடப்பாடி டீம் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளடி வேலை பார்க்குறாரா ஜெயக்குமார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் தூக்கி வைக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா ஜெயக்குமாரோட பேச்செல்லாம் கேட்கும்போது அப்படியே டென்ஷன் ஆகிற மாதிரி தான் பேசுவார் அவர். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத, இதுக்கு உதயநிதி என்ன ரிவீட் அடிக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.